பிரியதர்ஷன் இயக்கத்தில் உதயநிதி. ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமா படங்களை தயாரிச்சு விநியோகம் செய்து வந்த உதயநிதி ஸ்டாலின் இப்போ நடிப்பதிலையும் பிஸி ஆகிட்டாரு. தேனாண்டாள் மூவிஸ் தயாரிச்சு தளபதி பிரபு இயக்குற பொதுவாக என் மனசு தங்கம் படத்துல நிவேதா பெத்ராஜோட நடிச்சிட்டு வர இவர், லைகா தயாரிக்கிற கௌரவ் நாராயணன் இயக்கத்துல மஞ்சிமா மோகனோடு இப்படை வெல்லும் அப்படின்ற படத்திலையும் நடிச்சிட்டு வராரு. இந்த இரண்டு திரைப்படங்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முந்தைய படமான சரவணன் இருக்க பயமேன் படத்துக்கு இசை அமைத்த இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. மலையாளத்துல சூப்பர் ஹிட் ஆன படம் மகிஷின் டேப் பிரதிகாரம் திலீஷ் போத்தன் இயக்கி ஃபஹத் ஃபாசில் அபமா பாலமுரளி நடிப்புல 2016 வெளியானது. பல விருதுகளை பெற்ற இந்த படம் இப்போ தமிழ்ல ரீமேக் செய்யப்படுது. இந்த படத்தை மூன் ஷாட் என்டர்டைன்மெண்ட் சார்பில் சந்தோஷ் தயாரிக்க பிரியதர்ஷன் இயக்குறாரு. இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, ஃபஹத் ஃபாசில் நடிச்ச கதாபாத்திரத்துல உதயநிதி ஸ்டாலின் நடிக்க இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க MS பாஸ்கர் அவர்களும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. ஜூலை மாசம் தொடங்க உள்ள இந்த படத்தோட ஆரம்பகட்ட வேலைகள் மும்மரமா இப்ப நடந்துட்டு வருது. இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.